புதுச்சேரியை மேம்படுத்துவதற்கான அனைத்து உதவிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை ஒட்டி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் பொருளாதார மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் வாணிஜய உற்சவ் என்ற ஏற்றுமதி கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், கொரோனா பேரிடர் காலத்தில் 150 நாடுகளுக்கு மருந்துகளையும் மருத்துவ உபகரணங்களையும் ஏற்றுமதி செய்த மிகப்பெரிய நாடு இந்தியா என்று குறிப்பிட்டார். மேலும் புதுச்சேரி கொரோனா காலத்திலும் ஏற்றுமதியில் சிறந்து விளங்கியதாக தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து புதுச்சேரியை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் என்றும், அனைவரும் இணைந்து புதுச்சேரியை மேம்படுத்தப்பட்ட பகுதியாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக புதுவையில் இன்னும் அதிகமாக இருந்தால் புதுவையை பற்றி எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது. புதுவையை பற்றி ஒரு விஷன் டாக்குமெண்டே நான் ரெடி பண்ணி கொடுத்திருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை சமீபத்தில் உள்துறை அமைச்சர் அவர்களையும் நமது பாரத பிரதமர் அவர்களை சந்திக்கும் பொழுது புதுச்சேரி மீது மிகுந்த அக்கறையோடு எந்தெந்த வகையிலெல்லாம் புதுச்சேரி மேம்படுவதற்கு மத்திய அரசிடம் இருந்து உதவி கிடைக்க வேண்டுமோ அத்தனை உதவிகளையும் புதுச்சேரிக்கு கிடைக்கும் என்ற உறுதிப்பாட்டை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக புதுச்சேரி மத்திய மாநில அரசுகளின் உறவோடு இணைந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் அரசு எடுத்து வரும் நடவடிக்கையின் காரணமாக கொரோனா தொற்று குறைந்து தற்போது தொழிற்சாலைகள் மீண்டும் செயல்பட தொடங்கி உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் சிறு குறு நடுத்தரம் பெரிய தொழிற்சாலைகள் பார்த்தா நிறைய இருக்கலாம். ஆனா முன்னாடி தொழிற்சாலை அளவுக்கு இருக்கா புதுச்சேரிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்றது என்னுடைய எண்ணம். நாங்கள் பார்ப்போம் மேட்டுப்பாளையம் சேரப்பட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் நான் சொல்ல மண்டமண்டியாக வளர்ந்து சொல்லுவோம்ல. அது மாதிரி மக்கள் தொழிற்சாலையிலிருந்து நிறைய இளைஞர்கள் வேலை செஞ்சுட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. இந்த உழவர் சாலைக்கு சேரப்பட்டு மயிலம் சாலையெல்லாம் பார்த்து அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் குறைவு தான்.